அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, NCERT இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துகிற ஒரு ஆன்லைன் கேமிங் சேஃப்டி குவிஸை எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெப்சைட்குள்ளே போகும். ஸோ ஆன்லைன் கேமிங் சேஃப்டி குவிஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்குள்ளே நம்ம போகிறோம். இதில் ஒரு சில தகவலாம் கொடுத்துருப்பாங்க, எப்படி இந்த குவிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 16th July 15th ஆகஸ்ட் வரைக்கும் இதை எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 70% மேலே மார்க் எடுத்துருக்கவங்க சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நேம் கொடுத்துருப்பாங்க. அந்த நேமில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சர்டிஃபிகேட்டில் எப்படி நேம் வரணுமோ அதை அப்படியே டைப் பண்ணி அந்த ஃபீல்டை வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்தது இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இமெயில் அட்ரஸ் என்ன உங்களுடைய கரெக்டான இமெயில் அட்ரஸோ அதை நீங்கள் அப்படியே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து நமக்கு 70% மார்க் நம்ம மேலே எடுத்துனோம் அப்படின்னா நமக்கு ஜென்ரேட் ஆகிட்டு வரும். ஸோ இப்போ பாருங்கள், சூஸ் கேட்டகரியில் நான் வந்து டீச்சர் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கேன். நீங்கள் ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது அதே மாதிரி சூஸ் ஜெண்டரில் மேல் நான் செலக்ட் பண்ணிக்கேன். சூஸ் ஏஜில் 30 to 40 years செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டேட்டில் வந்து தமிழ்நாடு அப்படின்றத நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஆம் நாட் எ ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் குவிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். குவிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு 20 questions வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் கேமிங் சேஃப்டி குவிஸ் சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை படித்து நம்மளும் வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி இதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி 70% மேலே மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிறதையும் நம்ம வந்து ஃபர்தராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு கொஸ்டினாக நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்துட்டு அது என்ன கரெக்டான ஆன்சரோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிகிட்டே வரணும். கிளிக் பண்ணிட்டே வந்து கடைசியாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த சப்மிட் குவிஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா சப்மிட் பண்ணுறமான்னு கேட்கும். சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து 70% மேலே நீங்கள் மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ எவ்வளோ நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிங்க அப்படின்றதும் இதில் வந்து இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். டவுன்லோட் சர்டிஃபிகேட் கொடுத்த உடனே இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு, அதை நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ண உடனே இப்போது என்னோடய பேரில் ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட்டை உங்கள் நேமில் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணி நீங்கள் வந்து வர வச்சுக்கலாம். இந்த சர்டிஃபிகேட் நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.